ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெக்னாலஜியில் இந்த வாரம் என்னென்ன புது புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு என்னென்ன புது புது செய்திகள்லாம் வந்திருக்குதுங்கிறத இந்த வீக்லி டெக் எபிசோட் சிக்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து என் நோட்டிஃபிகேஷன் மைக்கணும் அமைக்கிக்கோங்க வாங்க வீக்லி டெக் எபிசோட் சிக்ஸுக்கு போகலாம் கூகுள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவங்களோட ப்ளே ஸ்டோரில் கேம்லிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி டேரக்டாவோ இன்டேரக்டாவோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸை வந்து அவங்க வந்து வச்சுருக்க மாட்டாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த வாரம் பேடிஎம்மையும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ளே ஸ்டோரில் வச்சுட்டாங்க ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கேம்லிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸுகளில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பேடிஎம்மை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேடிஎம்மே போய் கொடுத்துருந்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேம்லிங் ஆப்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த பேடிஎம் ஆப்புன்னு சொல்லிவிட்டு பேடிஎம் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணால் அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே பேடிஎம்மும் கூகுளும் பேசி ரிசால்வ் பண்ணிட்டாங்க ரிசால்வ் பண்ணி இந்த மாதிரி கேம்லிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ்க்கு வந்து நாங்கள் ஓப்பனாக கொடுக்க மாட்டோம் ஃபில்டர் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்குள்ளார பேடிஎம் என்ட்ராயிருச்சு ஸோ எப்போவுமே உங்களோட மணியை பேடிஎம் வேலெட் ஃபோன்பேயோட வேலெட் மொபிக்விகோட வேலெட் இந்த மாதிரி வேலெட்டில் வந்து மணியை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் பேங்க்கில் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கேவைசி எப்பவுமே பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலெட்ஸ்க்கு எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா எப்போ பேன் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஆப்பிளோட இன்னியர் ஏர்பாட்ஸாக இருக்கட்டும் ஏர்பாட்ஸ் ப்ரோவாக இருக்கட்டும் ரொம்பவே ஹிட்டான சீரீஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ரைஸாக இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இருந்துச்சு அதோட ஆடியோ குவாலிட்டியும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு தான் கொடுத்துருந்தாங்க இதனால் கன்சியூமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்டாக வந்து இருந்துச்சு இப்போது ஆடியோ என்ஜினியர்ஸ் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எடிட்டர்ஸ் இந்த மாதிரி ஆடியோ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்க்காகவே ஆனிய ஸ்டைல் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போது ரிலீக்ஸ் வந்திருக்கு இந்த இமேஜஸில் பார்க்கலாம் ஆப்பிளோட ஏ சீரீஸ் ப்ராசஸ் அதாவது மொபைலில் கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அவங்களோட காம்படிஷன் குவால்காம் வச்சுருக்க ப்ராசஸ் விட ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்களோட சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ரெண்டுத்துக்குமே கண்ட்ரோல் இருந்து அவங்களோட ஆர்க்கிடெக்சர் லெவலில் வந்து சாஃப்ட்வேரும் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் அவங்களோட சிபியூ ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரும் வந்து ஒரு மெச்சூர்டான பிளாட்ஃபார்ம் தான் சொல்லலாம் ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்க பவர் எல்லாமே நல்லா மேனேஜ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் இந்த தடவை வரக்கூடிய கால் எயிட் செவன்டி ஃபைவ் ப்ராசஸ் எல்லாமே ஏ ஃபோர்டீன் பயனை கூட நல்லாவே கம்பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெஞ்ச் மார்க்ஸ் லீக்ஸ் எதுவுமே வராட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரஸ்டட் சோர்சஸ்லேருந்து தான் இது வந்திருக்கு பார்ப்போம் அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸ்லேயாவது ஆப்பில் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பீட் பண்ணதானே இந்த வாரம் கூகுளோட சுந்தர் பிச்சை வந்து ஒரு நல்ல பிளெஜ் எடுத்திருக்கா அப்படி அது என்ன பிளெஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே க்ளீன் எலக்ட்ரிசிட்டி க்ரீன் அதாவது என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி சோர்சஸ்லேருந்து மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி வந்து நாங்கள் எடுப்போம் எல்லா பவர் எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை மிச்சம் எந்த பவராக இருந்தாலும் நாங்கள் வந்து க்ரீன் சோர்ஸஸ்லேருந்து தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் கூகுள் மாதிரி இவ்வளோ பெரிய ஜெயண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறதுனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ட்ரான்சேக்ஷன் நடந்துச்சுன்னா கார்பன் எமிஷனில் வந்து ரொம்பவே இம்பேக்ட் ஆகும்னு சொல்லலாம் இப்போது நம்ம பண்ணக்கூடிய டேட் ஓடே பண்ணக்கூடிய கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும் யூடியூப் வீடியோ ப்ளேயாக இருக்கட்டும் இன்டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்பன் எமிஷன் பண்ணுது அது நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும் கூகுள் மட்டும் இல்லைங்க இந்த வாரம் ஆப்பிளோட ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபேட் மற்றும் ஆப்பிள் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசைக்கிளபுள் என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் தான் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் வந்து எடுக்கிறது நல்லது தான் இப்போ நீங்கள் ரெட்மி ஃபோன் வச்சுருந்தாலும் சரி ரியல்மி ஃபோன் வச்சுருந்தாலும் சரி ஆப்பிளோட ஃபோன் வச்சுருந்தாலும் சரி சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி அந்த ஃபோன்ஸில் இருக்க கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் தான் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சோனி இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐசோஸ்எல் கேமரா மாடியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் சிக்ஸ்ட்டி ஃபோர் மெகா பிக்சல்னு நிறைய ஃபோன்ஸில் வந்து நீங்கள் இருக்க முடியுது இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சோனியும் சாம்சங்கும் வந்து ரெண்டு பேரும் நல்லா காம்பிடேட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சென்சர்ஸை சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஐசஸ்எல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சென்சார் சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க இதனால் அதில் நிறைய லைட் வந்து உங்கள் சென்சாரில் அடிக்கும் இதனால் இமேஜஸும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் மேலும் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸும் இது மூலயமா எடுக்கலாம் இது வந்து சாம்சங் ஃபோன்ஸில் மட்டும் இம்பேக்ட் ஆகாது நீங்கள் எந்த ஃபோன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வாங்கினாலும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்கள் கேமராஸ் ஹுவாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா சைனா ட்ரேட் வார்லேருந்து பார்த்திங்கன்னா ஹுவாபே வந்து பேன் ஆகிட்டாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறது ஸோ கூகுளாக இருக்கட்டும் அதாவது ஃபோன் தயாரித்தா அவங்களோட ஓ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூகுளோட தான் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அதனால் கூகுள் இருந்து பேன் பண்ணிட்டாங்க சாம்சங்கோட டிஸ்பிளேஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஆனால் சாம்சங் வந்து அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாம்சங்ருந்து டிஸ்பிளேஸ் வாங்க முடியாது குவால்காம் அமெரிக்கன் கம்பெனி தான் அதனால் குவால்காம் ப்ராசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய சிக்கல்களில் இருந்தாலும் ஹுவாவே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு தான் சொல்லலாம் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து கூகுளோட தான் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் கூகுளோட சர்வீசஸ் இல்லாமல் கோர் ஆண்ட்ராய்டை வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஹுவாவே பார்த்திங்கன்னா மொத்தமாக இதெல்லாமே வேண்டாம்ப்பா நாங்கள் வந்து சொந்தமாக எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே அவங்களோட ப்ராசஸ் வந்து சொந்தமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா வேற சோர்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஹார்மனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க வர டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் ஓஎஸோட டூ பாயிண்ட் டூ அப்டேட் விட்டுறதா சொல்லியிருக்காங்க இதனால கூகுளோட சர்வீசஸ்ல இருந்தால் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிரும் இவங்களே எல்லா சர்வீஸ்க்கும் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் மாதிரி ரெண்டு மெச்சூரான பிளாட்ஃபார்ம் கூட இதுக்கு சத்தியமா காம்படிட் பண்ணுமான்னு தெரியல ஆனால் இதையும் தாண்டி இது ஜெயிச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய தான் சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஆண்ட்ராய்டு இல்லாட்டி ஐஓஎஸ் தான் ஒரு காம்படிஷனாக இருந்திருக்கு டியோ பொலியாக தான் போய்கிட்டு இருக்கு இவங்க என்ற ஆனாங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஷாமி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல பேட்டன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு சென்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஃபிட்னஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா கூட அதோட பேக் சைட்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டிங் சென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போது ஷாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அந்த சென்சர்ஸே வேண்டாம்ப்பா அந்த சென்சர்ஸ் இல்லாமல் கேமரா சென்சார் வச்சு அவங்களோட பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் மற்றும் ஹார்ட் ரேட்டை கூட எங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து டிடெக்ட் பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த வாரத்துக்கான வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கூடவே இந்த பெல்லைக்கான கேட்குங்க வாரம் வாரம் நம்ம டெக்நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள்